மார்னிங் சிடிஎம் பண்ணுறோம், நைட் சிடிஎம்மும் பண்ணுறோம். இப்போ மார்னிங் வந்து என்ன க்ரீம் போட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து காலையில் அந்த பால் வச்சு கிளென்ஸ் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் போட்ட சோப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட பேபி பவுடர்ஸ் எந்த பிராண்ட்னாலும் சரி அதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லா பீட் பண்ணிக்கோங்க, அல்லது மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது கூட எசென்ஷியல் ஆயில் உங்களுக்கு தேவையான ஸ்மெல்லில் இருக்கிறது, ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் எசென்ஷியல் ஆயில் விடுங்க. ஒரு 3 drops கிளிசரின் விட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த க்ரீமு. இதுதான் க்ரீமு, உங்களுக்கு நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்தது. வந்ததுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளில போகிறதுக்கு 1/2 hourக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சன்ஸ்க்ரீனாக இது உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். இது பேபி பவுடர்ஸு அண்ட் எல்லாமே நேச்சுரலாக இருக்கிறதுனால நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு இந்த வெயிலில் சன்டர்ன் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இது நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். எசென்ஷியல் ஆயில் போடுறோம் இல்லையா, அது எந்த ஆயில் போடுறோமோ அதனுடைய ஸ்மெல் இருக்கும். நான் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் போட்டிருக்கேன், ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கு. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளென்ஸ் பண்ணணும், டோன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு நைட் க்ரீம். இப்போ நைட் வந்து நம்ம ஒரு சீரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம் நைட்டு போடுறதுக்கு. இப்போ ஏதாவது நீங்கள் சோப்பு போடுறதுன்னா சோப்போ, இல்லை ஃபேஸ் வாஷ் போடுறதுன்னா ஃபேஸ் வாஷ் போட்டு உங்கள் ஃபேஸ் க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பச்சை பால் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த சீரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக நல்ல கம்பெனியில் நீங்கள் ரோஸ் வாட்டர் வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு, இப்போ ஒரு 1 weekக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 teaspoon ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காதி கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அங்கே கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி குங்குமப்பூ. இந்த பாக்ஸ் வந்து 300 rupees. இவ்வளோ வாங்கியிருக்கோமே, இவ்வளோத்தையும் ஒரே டைம் யூஸ் பண்ண போகிறோமானா இல்லை, இது நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ அதிலிருந்து ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்படி போட்டு இதை ஊற வச்சுருங்க. அந்த சாஃப்ரானில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் பூரா அதில் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு yellow கலரில் இருக்கும். சாஃப்ரான் வந்து தண்ணியில் அந்த ரோஸ் வாட்டரில் கரைஞ்சிதுன்னா yellow ஷேடில் வந்துடும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக, இப்போ இது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்கன்னா வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாய்ஸ்சர் வேணும், நார்மல் ஸ்கின் அப்படி இருக்கிறவங்க வேணும்னா ஃபியூ ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஊற்றி வச்சுருங்க. இந்த சாஃப்ரான் இதெல்லாம் எடுக்க வேணாம், அது அப்படியே தண்ணியிலேயே உங்களுக்கு இருக்கட்டும். நீங்கள் பார்த்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரோஸ் வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு. இதை ஒரு 1 week நீங்கள் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா செட் ஆச்சுன்னா 2 க்ரீமுமே நீங்கள் செஞ்சு பயன்படுத்தலாம்.
இப்போ இதை எப்படி பயன்படுத்துறதுன்னா, நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி டோன் பண்ணிட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறம் இதை வந்து இந்த காட்டனில் தொட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக, இது எல்லோ ஷேடில் இருக்கா, இது வந்து நல்லா அதில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா எல்லோ ஷேடில் வந்துடும். நீங்கள் இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் படுத்துக்கோங்க. காலையில் திரும்ப மறுநாள் அதே மாதிரி சிடிஎம், அப்புறம் மறுநாள் நைட்டும் இதே மாதிரி சிடிஎம் பண்ணிக்கோங்க. இதை ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 10 days பண்ணுங்க, உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும். இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் வச்சு தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதனால் உங்கள் ஸ்கின்னு வந்து நல்ல க்ளோவோடு இருக்கும். சிடிஎம் பண்ணுறது ரெகுலர் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மாற மாட்டீங்க, ஏன்னா ஸ்கின்னோட க்ளோவை பார்த்துட்டு அதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா, மார்னிங் பண்ணுறதுக்குள்ள க்ரீம் சொல்லியிருக்கேன், மார்னிங் பண்ணுறதுக்குள்ள க்ரீமு, இது வந்து நைட் பண்ணுறதுக்குள்ள சீரம் சொல்லியிருக்கேன். ரெண்டையுமே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மார்னிங்க்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணிட்டோம், நைட்டுக்கு தேவையான சீரமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மார்னிங்க்கு தேவையான க்ரீமில் வந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஆலோவேரா ஜெல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா சீக்கிரமாக கெட்டு போகும், அதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆலோவேரா யூஸ் பண்ணும்போது வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். பேபி பவுடர் யூஸ் பண்ணோம், அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு 13 வயது 10 வயது இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வெயிலில் போனால் கை காலெலாம் கருமையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணி விடலாம் பேபி பவுடர் யூஸ் பண்ணி. உங்களுக்கு பெரியவங்களுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட அதுக்கெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேபி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போங்க, வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சன்ஸ்கிரீன் லோஷனாக உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். நைட்டு போடுற சீரம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எவ்ரிடே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரெண்டு சிடிஎம்மையும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 days உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது மட்டும் எனக்கு பத்தாது, உள்ளக்கையும் எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு நான் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். அதாவது வெளியே அப்ளிகேஷனை விட இன்டேக் எடுத்துக்க போகும்போது தான் இன்னமுமே நமக்கு ஸ்கின்னில் வந்து நல்ல கலர் சேஞ்சஸ் அண்ட் ஷைனிங் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 300 ரூபாய்க்கு நம்ம குங்குமப்பு வாங்கியிருக்கோம் அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எவ்ரிடே நைட் வந்து ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா பால் ஆறுனதுக்கு அப்புறம் தான் தேன் சேர்க்கணும், சூட்டோட சேர்த்துடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் 1 tablespoon ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சிட்டு வாங்க. இது மட்டும் அல்லாமல் காலையில் எழுந்திருக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து நைட்டு படுக்கையிலேயே என்ன பண்ணுறீங்கன்னா 2 வெண்டிக்காயை குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணி 1 டம்ளர் தண்ணியில் அப்படியே ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க. இது வெண்டிக்காய் தண்ணி நல்லா கலர் கிடைக்கும் உங்களுக்கு. நைட்டு குடிக்கிற பாலும் உங்களுக்கு நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். உங்கள் ஸ்கின் வந்து நல்ல தங்கம் போல் பல பலன்னு இருக்கும். அதோட இந்த மார்னிங் அண்ட் நைட்டு சிடிஎம் ரெண்டையும் நீங்கள் ரெகுலர் பண்ணிவிட்டு இந்த 2 drinks நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் உண்மையில் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்ரிடே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வணக்கம்.